கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். அநேகருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்காக நன்றி. ஆண்டவரோடு கூட எப்போதும் ஐக்கியமாக இருப்பது மிக விசேஷமானது, அது பாக்கியத்திற்குரியது. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அநேக மேல் நம்மை ஆண்டவர் அதிகாரிகளாக வைப்பார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தேவன் தம்முடைய கண்களை நம் மீது நோக்கமாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தின் சுலாக்கியத்தின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு அல்லது சுலாக்கியம் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஜபத்தோடு காத்திருங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகர் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கவும் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தவும் அப்பியாசம் பண்ணவும் தேவனுக்குரியவர்களாக நாம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜபியுங்கள். ஜபம் மிக மிக அவசியமானது. ஜபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகவே தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். ஆண்டவருடைய பாதத்துல நாம் இருக பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக போராட்டங்கள், சூழ்நிலைகள், தடைகள், இன்னல்கள், உபத்திரவங்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு ரகசியங்களாக, புதைப்பொருள்களாக வைத்து வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை நாம் தோண்டி எடுத்து அதனுடைய உண்மை தன்மைகளை உணர்ந்து அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நாம் வெற்றியாளர்களாய் மாறுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். நம்முடைய கண்ணீர்கள் அதன் மூலமாக துடைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய கரத்தில் இருப்பது சத்திய வார்த்தை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சத்திய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சத்திய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய வார்த்தையில சத்தியமான காரியங்கள், உண்மையான காரியங்கள், நிஜமான காரியங்களை தேவன் புதைப்பொருளாக வைத்திருக்கிறார். அவளை தோண்டி எடுத்து ஆராய்ந்து அவைகளின்படி நடக்கின்ற பொழுதுதான் நாம் மேன்மையை பெற முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து என்னோடு கூட எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வாக்கை அருளி செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார் என்கிற அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஊழியர்கள் என்பவர்கள் மிக விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் என்பவர்கள் உயர்வான பணியை, தேவனுடைய பணியை, பரம ராஜ்யத்தினுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய வாழ்வு மேன்மை உள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்பேன். நான் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை என்னவாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், நினைக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்த்தால், அல்லது நம்முடைய பிள்ளைகளை நாம் கேட்டாலும் கூட, அல்லது நாம் நம் பெற்றோராகிய நாம் நம்முடைய எண்ணங்களை சொல்லுகின்ற பொழுது கூட,
நாம் நிச்சயமாக முதலாவது சொல்லுகிற காரியம் உலக பிரகாரமான காரியங்களை தான் நாம் முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய மகனையோ அல்லது மகளையோ நான் டாக்டர் ஆக்க வேண்டும், அவனை வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்க வேண்டும், ஒரு பெரிய தொழில் அதிபதியாக மாற வேண்டும், அல்லது இந்த மாவட்டத்தை ஆளுகிற ஒரு கலெக்டராக வர வேண்டும், உயர் பதவி வகிக்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்பது அநேகருடைய விருப்பமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளையும் நீங்கள் கேட்பீர்களானால் எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் போலீஸ் ஆகணும், நான் டீச்சர் ஆக வேண்டும். நான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமீப காலமாக அநேக பிள்ளைகள் சொல்கிறது, நான் ஃபேஷன் டிசைனராக மாற வேண்டும், அல்லது கேட்டரிங் அந்த டெக்னாலஜியை படித்துவிட்டு அதில் நான் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு உயர் பதவி வகிக்கிற ஒரு பிள்ளையாக, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸில் பெரிய இடத்திற்கு போக வேண்டும், அல்லது மார்க்கெட்டிங்கில். இப்படி பல்வேறு காரியங்களை மக்கள் சொல்லுகிறார்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ், இப்படி பல காரியங்கள், ரொபாட்டிக்ஸில் வரணும், பல விஷயங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் யாருமே நான் ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டும், நான் ஒரு ஊழியக்காரியாக மாற வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் பெரும்பாலான குடும்பங்களிலோ அல்ல பிள்ளைகளிடத்திலோ அது எழுவதே இல்லை. பிரியமானவர்களே, இது மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் அநேக நேரங்களிலே சிந்திப்பதுண்டு. இப்பொழுது பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளிடத்தை கேட்டால் பெரும்பாலான பிள்ளைகள் நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர்களுடைய டீச்சராக இருப்பார்கள். ஒரு கிரிக்கெட்டராக நான் மாற வேண்டும், கிரிக்கெட் விளையாட்டில் இன்னைக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்கள். நேகர் சொல்லுகிறார்கள், சயின்டிஸ்டாக மாற வேண்டும், ஒருவேளை அப்படிப்பட்ட துறையில் மேலோங்கி இருந்தவர்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆனால் எந்த ஊழியக்காரரும் பிள்ளைகளை இன்ஸ்பயர் பண்ணவில்லையா என்கிற ஒரு கேள்வி அநேக நேரங்களிலே எனக்கு வருவதுண்டு. ஏன் ஒருவரும் நான் இன்ன ஊழியக்காரரை போல ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று சொல்ல முன்வரவில்லை என்கிற ஒரு அடிப்படை நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அநேக ஊழியத்திற்காக படிக்க வேண்டும் என்ற பிள்ளைகள் ஊழிய அந்த தியாலஜிக்கல் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதிலும் கூட ஆர்வமாய் அந்த கல்லூரிகளை போய் சேர்ந்தவர்களோ அல்லது ஆர்வமாய் ஊழியத்திற்கென்று வந்தவர்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போமானால் அதில் அந்த ஆர்வமாய் வந்தவர்களுடைய சதவீதம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே இப்பொழுது மேல் படிப்புக்காக திட்டமிடுகிற காலமாக இருக்கிற அப்படினாலே நாம் நம்முடைய பிள்ளைகளை இன்ன கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், இன்னென்ன காரியங்களுக்கு அவனுக்கான பிள்ளைக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்கள் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வஜனமே, நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பார்ப்பீர்களானால் நலமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளை என்ன படிப்புக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு சின்ன சர்வே எடுத்து பார்ப்போமானால் நிச்சயமாக இதில் ஒருவர் கூட அங்கே இருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் என்ன நடக்கும், பெரும்பாலும் பல இடங்களில் இன்னைக்கு காலகட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறிவிட்டது. ஒரு 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வேறு. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு கல்லூரிகளோ அந்த படிக்கிற வசதிகளோ கொஞ்சம் குறைவாக இருந்த சூழ்நிலைகள். ஆகவே அப்பொழுது எல்லாரும் முதன்மைப்படுத்துகிற காரியம் எல்லாம் என்ன என்று சொன்னால் இன்ஜினியரிங் ஆகவோ அல்லது மருத்துவ துறையாகவோ என்று பார்மசிட்டிக்கல் துறையாகவோ அல்லது மற்றும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இன்னும் பல ஃபேஷன் டிசைனிங், கேட்டரிங், இப்படி பல துறைகளை அவர்கள் தேர்வு செய்து அதற்கெல்லாம் அதற்கான மனுவெல்லாம் செய்து அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து
கடைசியில் இங்கும் அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்பொழுது நம்முடைய எண்ணம் இப்படி தோன்றும், ஏன் அவனை நாம தியாலஜி படிக்க வைக்க கூடாது, ஒரு ஊழியக்காரனாக மாற்றக்கூடாது என்கிற ஒரு எண்ணம், அல்லது மற்றவர்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள், இந்த கல்லூரியில சேருங்கள், இங்கே ஸ்ரீராம்பூருக்கோ அல்லது மதுரையில் இருக்கிற அந்த அரசரடியில் இருக்கிற கல்லூரியிலோ, இன்னும் பல சென்னையில் பல பூனேல இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற என்று சொல்லி சில கல்லூரிகளை நமக்கு ஞாபகப்படுத்தி நமக்கு உற்சாகப்படுத்தி இந்த இடத்துல போய் சேருங்க, எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல, இந்த இடத்துக்காவது போயிட்டு இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கதா பாருங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு கடைசியாக தேர்வு செய்கிற ஒரு நிலைப்பாடாக ஊழியம் இருந்திருக்கிறது என்பதுதான் மிக வருத்தமான விஷயம். முதன்மையாக நான் முதலாவது என்னுடைய பிள்ளையை நம்முடைய குடும்பத்தில் ஒருவனை நான் ஊழியக்காரனாக்க வேண்டும், நிச்சயமாக அவன் ஊழியக்காரனாக தான் வர வேண்டும் என்கிற அடிப்படை நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய எண்ணங்களில் இருந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்தால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாக நீங்கள் சொல்ல முடியும் இல்லை என்றதான் பதில்தான் உங்களிடத்தில் வரும். சமீபத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தை குறித்த ஒரு செய்தி வெளிவந்தது. இந்த கிராமத்தில் இப்படியாக அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அது வழி வழியாக வருகிற ஒரு முறைமையாக அந்த கிராமத்தில் இன்று வரை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சமீப காலமாக அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு அதனுடைய தாக்கத்தினாலே அந்த அடிப்படையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்தி தகவல் இப்பொழுது வந்தது. அதாவது குடும்பத்தில் ஒருவர் விவசாயியாக இருக்க வேண்டும், மற்றொருவர் அரசு உத்தியோகத்தில் பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவர் விவசாயியாக இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல தலைமுறைகளுக்கு முன்பாக அந்த கிராமத்து மக்கள் முடிவெடுத்து அப்படியாக அவர்கள் குடும்பத்தை நடத்தி வந்தார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து வந்து சமீப காலமாக ஏற்பட்ட அந்த வறட்சியின் காரணமாக சில மாற்றங்களை அந்த கிராமத்தில் எடுத்துக்கொண்டார்கள். வேறு வழி இல்லாதபடியினாலே விவசாயம் இன்னைக்கு தண்ணீர் இல்லை, மழை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததுனாலே வறட்சியின் காரணமாக அவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனாலும் சிலர் இன்னும் தொடர்ந்து அதே அடிப்படையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருக்கிற ஒரு செய்தியையும் நாங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டோம். அப்பொழுது நிச்சயமாக எங்கள் மனதில் எழுந்த ஒரு கேள்வி, ஒரு குடும்பத்தில் ஒருவனை நான் ஊழியக்காரனாக்க வேண்டும் என்கிறேன், அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த எண்ணம் எந்த ஒரு குடும்பத்திலும் எழுந்ததாக இல்லை. அநேகர் ஒருவேளை சொல்லலாம், இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் வந்தோம், அது பரவாயில்லை, அது ஒரு சில நெக்லிஜிபிள் கேட்டகரியில் வரும்னு சொல்லுவார்களே, அந்த அளவிற்கு அது 1% அதை குறைந்த, அதையும் காட்டிலும் குறைந்த 1% அளவிலே ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். நான் பேசுவது பெருவாரியான மக்களை குறித்ததான செய்தியை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். பெருவாரியான மக்களுடைய எண்ணங்கள், ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள் அதில் சந்தேகமில்லை, ஒரு சிலர் அந்த தியாக உணர்வோடு கூட ஊழியக்காரனாகத்தான் மாற வேண்டும், நான் ஊழியக்காரனாகத்தான் உன்னுடைய பணியை செய்வேன் என்ற நிலைப்பாட்டை அநேகர் எடுத்து அதை கடைபிடித்து வருகிறது. நிஜம்தான், அந்த சூழ்நிலைகளும் இன்றைக்கு அநேக இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், சந்தேகமில்லை. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் அநேகர் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் துறந்துவிட்டு ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மக்கள் எல்லாம் அநேகர் இருக்கிறார்கள். அந்த செய்திகளும் உண்டு என்பதில் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. ஆனால் நான் பெருவாரியான மக்களுடைய சிந்தையை குறித்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இதை அடிப்படையிலேயே நமக்கு உணர்த்தினார் என்பதுதான் மிக விசேஷமான காரியம். ஆனால் இந்த அடிப்படையை நாம் செய்ய தவறியதற்கு என்ன காரணம் என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் அவருடைய வசதி வாய்ப்பை தான் அவர்கள் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்த முடியும். நான் இப்படியாக என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்துக்காக அனுப்பினால் அவனுடைய வருவாய் எங்கிருந்து அவனுக்கு கிடைக்கும்,
அவனுடைய குடும்பத்தை எப்படி அவன் நடத்துவான், அவனுடைய குடும்பம் எப்படி செழிக்கும். ஆகவே அல்லது ஒரு பெண் கொடுக்க வேண்டுமானாலும் கூட இன்னைக்கு என்ன கேட்கிறார்கள், அவன் என்ன படித்திருக்கிறான், என்ன பணி செய்கிறான், என்ன வருவாய் இருக்கிறது, என்ன சொத்து இருக்கிறது என்றுதானே இன்றைக்கு மக்கள் கேட்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் எத்தனை பேர் அவனுக்கு பெண் கொடுக்க முன்வருவார்கள் என்ற ஐயப்பாடு என்ற கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக நம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவர் எதையும் சாதாரணமாக அவர் நிலைநிறுத்தவில்லை, அவர் செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களில் இருக்கிறது சத்திய வேதாகமம், சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு நன்றாக பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே நமக்கு நன்றாக ஒரு குறிப்பு தெரியும். அன்றைக்கு ஏசாவையும் யாக்கோபை குறித்து நாம் நிச்சயமாக ஒரு காரியத்தை அநேக நேரங்களில் நாம் படித்திருப்போம். அதாவது ஈசாக்கு இரண்டு பிள்ளைகள், அதில் சிரேஷ்ட புத்திர பாகம் உள்ள பிள்ளை ஏசா. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அங்கே ஆதியாகமம் 25:34 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே ஒரு பதிவு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என கருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து இந்த பழைய ஏற்பாட்டு பாகங்களிலே நிச்சயமாக அதிகமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆதியாகமம் யாத்ராகமம் புஸ்தக பகுதிகளிலே இன்னும் உபாகம பகுதிகள் வரைக்கும் அது கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். பின்னாளிலே இது அப்படியே வழுவி போன ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அதை குறித்து நாம் யாரும் சிந்திப்பதே இல்லை. இந்த சிரேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன, ஏன் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை குறித்தெல்லாம் நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும், பேச வேண்டும், ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்ற கேள்விகள் எல்லாம் அநேக நேரங்களிலே நமக்கு வருவதே இல்லை. அது ஏதோ ஒரு குறிப்பு என்று சொல்லி நாம் அதை கடந்து போய்விடுகிறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய விசேஷம், பெரிய நோக்கம் இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் குறிப்பாக சொல்வோமானால், எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே ஆதியாகமம் 23:12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்துல பேசினார் என்று சொல்லி இங்கே ஒரு பதிவு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அந்த ஈசாக்கை அவன் பலியிட போகிற அந்த சூழ்நிலையில அந்த தகன பலிப்பிடம் எல்லாம் ஏற்பாடு பலிப்பிடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த பிள்ளையை அதன் மீது கடத்தி அதை கொள்வதற்காக தன்னுடைய கையை ஓங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, நீ உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே பார்க்க வேண்டுமானால் 12:1 நாம் வாசிப்போமானால் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 உள்ளவனாயிருந்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன போது அவன் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அப்பொழுது அவனுடைய வயது 75 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருக்க வேண்டும், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. ஆனால் ஆண்டவர் எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் அவனுடைய ஆபிரகாமனுடைய
தன் முதற் பேரானவனை அங்கே ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை பார்த்து அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிற ஒரு செய்தி அங்கே குறிப்பிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த முதற் பேரானவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னொரு மிக விசேஷமான ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த முதற் பேரானவர்கள் என்று ஆண்டவர் பகுத்திருக்கிறார்களே, சிரேஷ்டபுத்திர பாகம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் என்ன என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திப்போமானால் அங்கே வேதத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கே உபாகமம் 21:17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசைகளில் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது என்கிற ஒரு பதிவு இங்கே இருக்கிறது. ஆனால் இதுல வேறொரு காரியமும் இணைந்திருக்கிறது, ஆனால் அது முக்கியமில்லை. ஆனால் ஏன் அந்த ஆண்டவர் இந்த இடத்துல அந்த காரியத்தை குறிப்பு சொல்லுகிறார் என்றால், சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது முதற் பேரானவனுக்குரியது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஆண்டவர் வழுவவில்லை. ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார், மக்கள் சில நேரங்களிலே சில தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இதை அவர் தெளிவாக பேசுகிறார். அங்கே இன்னும் நீங்கள் மேற்கூறிய அந்த மற்ற வசனங்கள் 14 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒருவேளை ஒருவனுக்கு இரண்டு மனைவி இருந்து அந்த மனைவியிலே ஒருவளை வெறுத்து ஒருவளை அவன் நேசிக்கின்ற பொழுது வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த மகன் முதற் பேரானவனாய் இருந்தாலும், இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல விரும்புகிறார், முதற் பேரானவனாய் இருந்தாலும் அதை என்ன செய்வார்கள், அதை மாற்றி இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவனை முதற் பேரானவனாக மாற்றி விடுவார்களே என்கிற அந்த ஐயத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுக்கப்பட்டவளிடத்துல அவர் வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் முதற் பேரானவனாக பிறந்தவனுக்குத்தான் அந்த உரிமையை கொடுக்க வேண்டுமே தவிர, அதை நீ மாற்றி உன் இஷ்டத்திற்கு நீ செயல்படுத்த கூடாது என்பதற்காக அதை சொல்கிறார். அது முக்கியமில்லை இங்கே. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது என்ன என்றால், அது அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டியது ரெண்டு பாகம் என்கிற அடிப்படையை ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அவனுக்கு ரெண்டு பாகம் என்று கேட்டால், அங்கேதான் அவர்கள் தேவ மக்களாக மாறுவார்கள், தேவனுடைய ஊழியராக மாறுவார்கள், ஆண்டவர் குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக இருப்பார்கள், குடும்பத்தை முக்கியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற அடிப்படையிலே ஆண்டவர் பேசுகிறார். இதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் இங்கே ஆதங்கப்படுகிறார். நான் முன்பே சொன்னது போல இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய முக்கியத்துவத்தை வர 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 மக்கள் மறந்து போனார்கள் என்கிற அந்த அடிப்படையிலே தேவன் இங்கே ஆதங்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதைதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் தேசம் என்றால் குடும்பத்தை குறிக்கிறது, அது தேசத்தையும் குறிக்கிறது, அது சமூகத்தை குறிக்கிறது. இங்கே குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்திலும் முதற் பேரானவன் சிரேஷ்டபுத்திரனாக இருக்கிறான். அவன் அந்த குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறவனாக, திறப்பில் நிற்கிற ஒரு மகனாக அவன் நிற்க வேண்டும். ஆகவேதான் அவனுக்கு அந்த சிரேஷ்டபுத்திர பாகம் என்கிற அந்த அடிப்படை கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் அவன் குடும்பத்தை சுமக்கிறவனாக, குடும்பத்தை பராமரிக்கிறவனாக, குடும்பத்துக்காக சிறப்பில் நிற்கிறவனாகவும் சுவரை அடைக்கிறவனாகவும் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அதை முன்கூட்டியே சிந்தித்து அவனுக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்துணை உறுப்பினர்களும் கிடைக்கிற பங்கை காட்டிலும் இரட்டிப்பான பங்கு யாருக்கு கொடுக்க வேண்டும், முதற் பேரானவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய தேவன் எத்தனை அற்புதமானவர் என்று பாருங்கள். அவர் அனைத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு அனைத்தும் தெரியும். யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த குறிப்பு இருக்கிறது. இன்னும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடுத்த தொடரில் நாம் இதை குறித்து இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக வருகிறது. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை ஏன் இழந்திருக்கிறோம்
என்கிறதற்கு இவைகளெல்லாம் அடிப்படைகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே இப்படிப்பட்ட தொடர்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜபத்துல தரித்திருங்கள், இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு பெரிய வெளிப்பாடுகளை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வெளிப்பாடினுடைய உச்சத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும், உம்முடையவர்களாய் நாங்கள் மாறவும், உம்முடைய கட்டளைகளுக்கு உம்முடைய பிரமாணங்களுக்கு நாங்கள் உட்பட்டு நடக்கிறவர்களாக மாறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அதை செயல்படுத்துகிறவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பொற்கரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதையும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக ஜெபிக்கிறோம். கிரேஸ் டெலிவிஷனுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிறுவனத்துக்காகவும் அவருடைய குழுவினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும், இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு இந்த செய்திகள் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். இதனுடைய தொடர் இருக்கிறது. இந்த தொடரை தொடர்ந்து கவனித்து இதில் இருக்கிற குறிப்புகளை உணர்ந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் நம் நிச்சயமாக நம்ம சந்திப்பார். தேவன் நம் நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பார். தேவன மகிமைக்காக நாம் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென்.